நாம ஜெபம் செய்தால் என்ன நன்மைகள் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். போயிட்டு வரட்டுமே, தெரியும். நாமஜெபம் செய்யும்போதா மன உருநிலைப்படலை, எதோ சிந்திச்சுட்டு இருக்கிறோம், எதோ பழைய சேட்டை காலத்தையும் நகல் காலத்தையும் வருங்காலத்தையும் சிந்திச்சு உட்காந்துருக்குறோம், இது தேவையில்லை அப்படி உணர்த்தப்படும். நாமஜெபம் விட்டால் தெரியவே தெரியாது, சிந்திச்சுட்டே இருப்பான். சில பேர் உட்காந்து சிந்திச்சுட்டே இருப்பான், ஆனால் எதுக்கு சிந்திக்கணும் அவனுக்கு தெரியாது. சென்ற காலம் நிகழ்காலம் வருங்காலத்தை பற்றி சிந்திச்சுட்டு இருப்பான். ஏன் சிந்திக்கிறோம், என்ன விஷயம், சிந்தனைக்கு முடிவே இருக்காது. ஆனால் நாமஜெபம் செய்யும் போது மட்டும் ஓம் அகத்தீசாய நம, ஓம் அகத்தீசாய நம, ஓம் அகத்தீசாய நம, ஓம் அகத்தீய திருவடிகள் போட்டு சொல்லும்போது எது சிந்திச்சுட்டு இருக்கே, தேவையில்லையே, இப்போ சென்ற இது இப்போ நீ வந்துட்டு உட்காந்து இருக்கிறது நாமஜெபம் செய்ய, கடந்த காலத்தில் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லையே, வருங்காலத்தை சிந்திக்க தேவையில்லையே, ஏன் இதை சிந்திச்சுட்டு இருக்க அப்படிங்கிற உணர்வு எப்போ வரும்னா, நாமஜெபம் சொல்லும் போது தான், நாமஜெபம் செய்யும் போது தான் அந்த உணர்வு வருமே தவிர, நம்ம சிந்தனை ஒருநிலைப்படலை அப்படிங்கிறது எப்போ உணர்த்தப்படும்னா நாமஜெபம் செய்யும் போது தான். இல்லைன்னு சொன்னால் மணிக்கணக்காக உட்காந்து சிந்திச்சுனா சிந்தனைக்கு எல்லாம் இருக்காது, கற்பனைக்கு எல்லாம் இருக்காது, அவன்கிட்ட கற்பனை பண்ணிக்கிட்டே போயிட்டுருப்பான். ஆனால் சிந்தனையின் முடிவு எப்போ வரும்னு கேட்டான். ஒருவன் சிந்திச்சுட்டே இருக்கான், தேவையில்லாத பல்வேறு சிந்தனைகள், சென்ற கால நிகழ்ச்சியை பற்றி சிந்திச்சுட்டு இருக்கான், வருங்காலத்தை பற்றி கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அந்த கற்பனைக்கு முடிவு எப்போன்னு கேட்டான். நாமஜெபம் செய்தால் தான் அந்த கற்பனைக்கு முடிவு வரும். ஏன் தேவையில்லாமல் கற்பனை பண்ணிகிட்டு இருக்கிற, எதுக்கு உட்காந்துருக்க இப்போ நீ, நாமஜெபம் செய்தானே உட்காந்துருக்குற, அதை விட்டு ஏன் அதை தான் சிந்திச்சுட்டு இருக்கிற, அந்த நாமஜெபம் தான் செஞ்சிட்ருக்குறோம், வேறு சிந்தனை அவனுக்கு அவசியம்னு நினைப்பதற்கு காரணம் அந்த நாமஜெபத்தால் தான் முடியும். நாமஜெபத்தை விட்டுட்டா சிந்தனையில் மூழ்கிடுவான், மணிக்கணக்காக சிந்திப்பான், தேவையில்லாமல் காலத்தை வீணாக்கிடுவான், அவனை பொண்ணா நேரத்தை வீணாக்கிடுவான். ஆகவே எந்த அளவுக்கு நாமஜெபம் செய்கிறோமோ, அப்போ நாமஜெபம் செய்கிற நோக்கமே மன உணர்ச்சிப்படுவதுக்கு தான். நாமஜெபம் நோக்கமே பல்வேறு பிரச்சனை தீர்தான், மன அமைதி பெறணும், மன ஒருநிலைப்படணும், ஒருநிலைப்படுவதற்காக தான் நாமஜெபம் செய்கிறோம். அதோடைய விளைவு எப்படி இருக்குன்னா, அது மரணமேலாம் பெருவாழ்வு தோண்டு, மரணமேலாம் பெருவாழ்வு தரக்கூடியது நாமஜெபம். பிறகு யோகம் என்பது அவர்களால் பார்த்து நடத்தி தரக்கூடியது. யோகம் நம்மளே செய்யக்கூடாது, யோகம் அவர்கள் தான் நடத்தி தரணும். அப்போ யோகம் நாம் செய்யக்கூடாது, செய்யலாம், மூச்சு காற்று லேசாக கவனிக்கணும். இப்போ நாங்கள் ஆரம்பத்தை என்ன செய்தோம், தவறான பிராணம் செய்து நோய்வாய்ப்பட்டோம். அப்போ என்ன செய்யுது, வாசி கவனிக்கும் போது அப்போ அகத்தி சனைத்து அப்படி மூச்சு காற்று லேசாக கவனிப்போம். அது கவனிக்கும் போது மூச்சு காற்று அதிகமாக ஓட ஆரம்பிச்சிடும். அப்போ லேசாக மூக்கில் லேசாக இழுத்து அகவோம் அகத்தீசான் லேசாக இழுப்போம், தாங்கு சக்தியோடு வச்சுருப்போம், அப்படி விட்டுருவோம். இதோடய விளைவு எப்படி வச்சுன்னா, புதிப்பெரும் தலைவன் இல்லையா, அவர் லேசாக ஆசான் நினைத்து அடியன் வாசியோடு வாசியாக கலந்து அருள் செய்யணும்னு கேட்டுக்குவோம். ஆசி அடியன் வாசியோடு வாசியாக கலந்து அருள் செய்ய வேண்டும், அடியன் நாடின ஊடுருவியனை காப்பாற்ற வேண்டும், அப்படின் சிந்தையில் தங்கி என்னை ரட்சிக்க வேண்டும் என்று கேட்குறோம். அப்போ என்ன செய்வோம், வாசியோடு வாசியாக கலந்து அருள் செய்யணும் கேட்கும்போது லேசாக மூச்சு எடுக்கிறோம், எடுத்துகிறோம், தாங்கு சக்தி நிறுத்த அதிகமாக எடுத்துக்கூட உடம்பு உஷ்ணாயிடும். இதோட சும்மா ஓரிரு ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.